recent times la vandu the cash related nariya problems vandu Tamil Nadu nadandittu irundhudu adu mostly vandu south side nama recent ah paathirundom Nanganeri la oru 12th padikira student avaroda classmate avara vetti irukanga edhanalana and the cash related ana prachana adukapra vandu nariya commission la pottaanga adhe mari Tamil Nadu Untouchability Eradication Front nu oru organization avanga vandu oru survey pannirukanga அதோட ரிசல்ட்லாம் இப்போ வந்திருக்கு அத பத்தி பாப்போம் இது எப்படினா 644 ஸ்டூடண்ட்ஸ் வந்து சர்வே பண்ணிருக்காங்க 441 ஸ்கூல் மொத்தம் வந்து 36 டிஸ்ட்ரிக்ட்ல இது நடத்தி இருக்காங்க அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல இன்னும் 30% ஸ்கூல்ஸ்ல வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படி நம்ம சொல்றாங்க அது எந்த மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து தலித் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்ரூம் கழுவ வைக்கிறது அதுக்கு அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிற நேரத்துல வந்து தலித்ஸ்க்குன்னு செப்பரேட்டா கிளாஸ் வைக்கிறது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கேக்குறதுக்கு ஷாக்கிங்கா இருக்குடே என்னடா சொல்றீங்க இதெல்லாம் எப்படி நடக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம கேக்குறதுக்கு ஆனா இது அசால்ட்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஸ்கூல்ன்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாரும் சொல்வாங்க இந்த ஜாதிகள் பார்க்காம நம்ம பழகுற இடம்னு ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு கேக்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கா தான் இருக்குது எந்த மாதிரி எல்லாம் டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டாய்லெட்ஸ்லாம் கழுவ சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்து மதிய உணவு திட்டம் இருக்கும் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் அதுல வந்து நார்மல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு லைன் தலித் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு லைன் அப்படின மாதிரி இது பண்றாங்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளே டைம் அந்த மாதிரி டைம்லாம் அவங்கள வந்து பார்ஷியலாக நடத்துறது லேபில் வந்து பார்ஷியலாக நடத்துறது அந்த மாதிரிலாம் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவலு அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க ஸ்கூலில் அதில் வந்து அவங்கள சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூலே பண்ணுற டிஸ்கிரிமினேஷனு இது தவிர்த்து இந்த பசங்களாம் சேர்ந்து ஜாதியாக வந்து அடிச்சுக்கிறது அது வந்து அது தனி இந்த சர்வே எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா 321 கவர்மெண்ட் ஸ்கூலு அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எய்டு அந்த கவர்மெண்ட் வந்து பார்ஷலாக ஃபண்ட் பண்ணுற ஸ்கூலில் வந்து 52 அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து 62 ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த அர்பன் ஏரியாஸோட சிட்டியோட இந்த கிராமத்தெல்லாம் வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முக்கியமாக எந்தெந்த இடம்னா ராமநாதபுரம் கடலூர் திருவண்ணாமலை தென்காசி திண்டுக்கல் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் இது அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சர்வே பண்ணது 15 ஸ்கூல்ல வந்து தலித் ஸ்டூடெண்ட் வந்து டாய்லெட் கழுவ சொல்றாங்க அப்படின மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா 33 ஸ்கூல்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து காஸ்ட் ஐடென்டிட்டிஸோட இருக்காங்களாம் இந்த கையில வந்து கலர் கலர் பேண்ட் கட்டறது இப்போ ரெட் கலர் கிரீன் கலர் கட்டினா அது ஒரு காஸ்ட் இப்போ மஞ்சள் கலர் கட்டினா அது ஒரு காஸ்ட் அதுக்கு அப்புறம் டாலர்ல அந்த தலைவர்கள் படம் போடுறது அந்த மாதிரி டாலர் காஸ்ட் சிம்பிள் போடுற மாதிரி டாலர் அந்த மாதிரி 33 ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காஸ்ட் ஐடென்டிட்டியோட இருக்காங்க அப்படின மாதிரி சொல்றாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மோஸ்ட்லி இந்த சினிமா ஸ்டார்ஸோட பேர் தான் போடுது தலபதியின் பேண்டு தலைன்னு பேண்டு அப்புறம் ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண செயின்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு சுற்றிட்டு இருந்துருக்கு அதுவும் இல்லாமல் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸு ஹெட்மாஸ்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க பசங்களை திருத்த ட்ரை பண்ணி நிறைய ஸ்கூலில் அந்த பேண்டு கட்டுறது அந்த டாலர் செயின் போடுறது அதெல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க ஆனால் இன்னும் நிறைய ஸ்கூலில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 கிளாஸ் வைக்கிறது அதெல்லாம் கேட்கறதுக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது என்னடா இது எப்படா இதெல்லாம் விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த சர்வே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜஸ்டிஸ் தந்த்ரோ கமிட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்களாம் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க அந்த ஜஸ்டிஸ் தந்த்ரோ கமிட்டியோட வேலை என்னென்னா இந்த எஜுகேஷனல் சிஸ்டமில் எப்படி அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒர்க் ஆகுது அதை கண்டுபிடிக்குதான் அந்த கமிட்டி அதில் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருவாங்களாம் அந்த மொத்தமாக அந்த கமிட்டி வந்து ஒரு ரிசல்ட் சப்மிட் பண்ணுவாங்க அதோட ரிசல்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு இந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து எப்படி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் இது இந்த ஆர்டிகல் படிக்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது நம்ம இந்த சிட்டியில் இருக்கோம் அதனால காஸ்ட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம அவ்வளோவா ஃபேஸ் பண்ணுறது கிடையாது இந்த ரூரல் சைட்லலாம் இன்னும் அதிகமாக பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றிலாம் பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருக்குது அதான் நாட்டில் ஃபஸ்ட்டு எது திருத்துறாங்களோ இல்லையோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஆக்ஷனு இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா இதை வந்து கண்டிப்பாக ஒழிக்க வேண்டியது தான் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டால முடியாது நம்மளும் திருந்தணும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே திருந்தணும் அதெல்லாம் வீட்டிலேருந்தே சொல்லி கொடுக்குற விஷயம் பேரண்ட்ஸ் திருந்தணும் அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் திருந்தணும் ஏன்னா டீச்சர்ஸே இப்படி பண்ணால் எப்படி நம்ம பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம் அங்கே இருக்க டீச்சர் எப்படி இருப்பாங்க எதுவுமே தெரியாது நம்மளோட ஸ்கூலில் தான் பசங்க அதிகமாக இருக்காங்க அப்போ அந்த டீச்சர்ஸ் தான் அவங்க கூட இருக்காங்க அவங்களோட இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க போகிறாங்க அதனால வந்து டீச்சர்ஸ்லாம் அவ்வளோ முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் அந்த டீச்சர்ஸ் போயிட்டு இந்த மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணால் அந்த பசங்க எப்படி வளருவாங்க அந்த மாதிரி டீச்சர்ஸ் திருந்தணும் பேரண்ட்ஸ் திருந்தணும் அந்த மாதிரி பண்ணணும் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அம்பேத்கர் சொன்ன மாதிரி காஸ்ட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் பேரியர் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லியிருக்காரு நம்ம என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் நம்ம கேஸ்ட்டு சொல்லுவாங்க இவன் அந்த கேஸ்ட் அப்படின்ற மாதிரி அது நான் எப்படி பார்க்குறேன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஜாதியை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறாங்கன்னா அது நான் அகேன்ஸ்டாலாம் இருக்க மாட்டேன் அது அவன் விருப்பம் அதுவும் இல்லாமல் அடுத்தவங்கள இது பண்ணக்கூடாது அதுதான் முக்கியமான இது அதுவும் இல்லாம இப்போ ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து பிராக்டிகலா பாசிபிள் இல்லன்னு நினைக்கிறேன் ஏனா இப்போ நம்ம ஜாதியை ஒழிச்சிட்டோம் அடுத்து இதுக்கு வருவானுங்க மேல தெருக்கில் தெருண்டு இப்போ தெருவும் ஒழிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் எங்க ஊர் உங்க ஊர் இப்போ ஊர் ஒழிச்சிட்டோம் அதுக்கு அப்புறம் எங்க சிட்டி அந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கும்ல நம்ம என்னதான் அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நினைச்சா கூட அடுத்து இது வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஜாதி எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம ரூட் என்னன்னு தெரியாம போய்டுவோம் அந்த மாதிரி இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஜாதி ஒழிக்கிறது அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம் ஃபர்ஸ்ட் மத்தவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ண கூடாது உன் பெருமை வந்து உன்னோட வச்சுக்கணும் போயிட்டு நாங்க தான் ரெண்டு பேர் இருக்கிறது நாங்க தான் கெத்து அப்படின்னு சொல்றது தான் தப்புன்னு நினைக்கிறேன் மற்றவங்களை வந்து தாழ்த்துறது அதுதான் தப்புன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த ஸ்கூலில் இம்பாக்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா நான் அந்த ரீசெண்டாக அந்த ஜெய்பீமோட இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அந்த மணிகண்டன் சொல்லுவார் இந்த மாதிரி நான் வந்து பசங்கிட்ட சொல்லுவேன் எர்லர் கம்யூனிட்டி பசங்கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பேன் இப்படியே வேலை செஞ்சே தான் எப்படா போய் படிங்கடா எல்லாமே மாற்றலாம் போய் படிங்கடான்னு அப்போ அதில் ஒரு பையன் சொல்லணும்னா நீ சும்மா படின்னு சொல்றியே நான் ஸ்கூலுக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரியுமா பசங்க என் கூட உட்கார மாட்டானுங்க இவன் எலி சாப்பிட்றவன்னு சொல்லி என் கூட பேசவே மாட்டாங்க எங்கள் டீச்சர்ஸே நீங்களாம் போய் லாஸ்ட் பெஞ்சில் உட்காருங்கன்னு சொல்லுவாங்கன்னு அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் அதெல்லாம் கேட்கும்போது என்னடா ஸ்கூல்லே நம்ம வந்து ஸ்கூலில் எப்போவுமே எப்படி பார்ப்போம்னா படிக்கிற பசங்க படிக்காத பசங்க தான் நம்ம இதில் வந்து வளர்ந்துருக்கோம் சிட்டி லைஃப் அந்த பேஸில் வளர்ந்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி வந்து இவன் இந்த ஜாதி கொஞ்சம் பின்னாடி போய் உட்காரு நீ இந்த ஜாதி கொஞ்சம் முன்னாடி வா உனக்கு முன்னுரிமை அதெல்லாம் ஸ்கூல்லேருந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான் அப்போ அந்த பையனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் யோசிப்பார் அந்த தலித் கம்யூனிட்டிலேருந்து ஒரு பையன் வந்தானா எப்படி ஒரு இன்ஃபராட்டிக் காம்ப்ளெக்ஸ் இந்த தாழ்வு மனப்பான்மையில வளருவான் அதெல்லாம் எதிர்த்து தான் வர வேண்டியதாக இருக்குது நம்ம ஒரு பக்கம் வந்து ஜாதி ஒழியணும் அப்படிக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டே வரோம் அதே சமயம் நம்ம வந்து எந்த அளவுக்கு அதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுவும் முக்கியம் நம்ம எது வந்தாலும் எதிர்த்து போடுற சக்தி நம்மளுக்கு வேணும் நல்லா படிக்கணும் நல்லா ஃபிட்னஸ் இருக்கணும் நல்லா நாலேஜ் வளர்த்துக்கணும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா பணக்காரனான யாவனும் நம்மக்கிட்ட வந்து ஜாதி இல்லாமல் இது பண்ண முடியாது அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இதை வந்து கவர்மெண்ட் எப்படி எடுத்து இதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்